ஐயப்பனைக்கு வந்திருக்கிற இடம் வந்து நடுவிலை இடையங்குளம் பஞ்சாயத்து தானே? ஆமாம், இடையங்குளம் பஞ்சாயத்து களக்காடு ஒன்றியம். இங்கே ஏற்கனவே ஒரு கிணறு இருக்கும், ஆழம் எவ்வளவு அந்த ஆழம்? ஒரு 35 அடி. மேலேருந்தே பாறை தான், மழை காலத்தில் தண்ணி மேலேயே கிடக்கும். போர் எங்கே போட்டிருக்கீங்க? ஆந்தாதா? சரி சரி. எத்தனை அடி ஆழம்? இப்போ தான் வாங்கியிருக்கீங்களோ? சரி சரி. இப்போ இந்த ஏரியாவில் பாறை அமைப்புங்கிறது வடமேற்கு தென்கிழக்கு, அது கரெக்டாக என்ன சொல்ல போனால் வடக்கு 55 டிகிரி மேற்குங்கிற கோணத்தில். இது ஃபுல்லாக ஒரே நீரோட்டமாக இருக்கும். இந்த ப்ராசஸை நீங்கள் அங்கே ரிப்பீட் பண்ண வேண்டாம், நம்ம இப்படியே பார்த்துட்டு போனால் போதும். நம்ம இங்கே எது பெஸ்ட் இடம்னு தெரிஞ்சிடும். நான் வீடியோ எடுத்துட்ருக்கேன், இதான் அது வேலையாக அது பார்த்துட்ருக்கு. இதான் முதல் ஸ்கேனு. 45 மீட்டர் வச்சுருக்கேன், உங்களுக்கு 40 மீட்டருக்கு ரிப்போர்ட் வரும். 140 மீட்டருக்கு டெப்த்து கொடுத்துருக்கேன், அது கொஞ்சம் குறைய தான் வரும். இப்படி உங்களுக்கு 400 அடி குறையாமல் ரிப்போர்ட் கிடைக்கும். 400 அடி அடிக்கணுமா? இது 3500 அடி ஆழம் வரைக்கும் ஸ்கேன் பண்ணோம், அவர் 400 அடி பார்க்க சொல்லியிருக்காரு. ஸோ அந்த 400 அடிக்கு ரிப்போர்ட் கிடைக்கும். இந்த ஏரியா வந்து அதிக ஆழத்தில் தண்ணி வரக்கூடிய பகுதி. இங்கே ஆமாம், 400 அடி 300 அடி 600 அடிகளெலாம் இந்த ஏரியா தண்ணி வரும். இந்த உலகங்குளன்னு இதே ரோட்டில் போனால் வரும், அது வாட்டருக்கு போட்டுக்காக பார்த்து போகிற போரு. இந்த குளக்கரையில் போட்டிருப்பேன். 350 வரைக்கும் போக, அதுக்கு கீழே 4-5 தண்ணி, அது கீழே போரே போட முடியல. 4-5 தண்ணி? 4-5 தண்ணின்னா ஒரு நாளைக்கு 2 லட்சம் லிட்டர் தண்ணி எடுக்கலாம். இதே ரோட்டில் போங்க, அந்த பம்ப் ரூம் இருக்கும், வாட்டர் போர்டு பம்ப் ரூம், அது உலகங்குளம் பஞ்சாயத்துக்காக போட்டது. அந்த மாதிரி ஒரு போர் உங்களுக்கு கிடைச்சா போதும். இது 2வது ஸ்கேனு, 45 மீட்டர் லென்த்து, 140 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. முதல் ஸ்கேனில் எதுவும் அடையாளம் வைக்கலை, ஏன்னா அந்த லைன் ஃபுல்லாக எங்கே போர் போட்டாலும் தண்ணி வர வாய்ப்பில்லை. ஒரு பிளவு கிடக்கு 80 மீட்டரில், அது வந்து எம்டியாக இருக்குது இப்போதைக்கு. இது 3வது ஸ்கேன், 45 மீட்டர், 140 மீட்டர் ஆழம். இடத்தினுடைய தென் மேற்கு ஓரத்துக்கு வந்துட்டோம். 2வது ஸ்கேனில் ஒரு ரொம்ப ரொம்ப சுமாரான ஒரு இடத்த அடையாளம் வச்சுருக்கோம். அது 80 மீட்டருக்குள்ளே ஒரு சின்ன அடையாளம் இருக்குது. மூணாவது ஸ்கேன் முடிவில் ஒன்றுமே இல்லை. 3வது ஸ்கேன்லாம் அடையாளம் எதுவும் இல்லை. 1வது ஸ்கேன்லேயும் அடையாளம் இல்லை, 3வது ஸ்கேன்லேயும் அடையாளம் இல்லை. 2வது ஸ்கேனில் மட்டும் ஒரு சுமாரான பாயிண்ட், அந்த அடையாளம் மட்டும்தான். அது 80 மீட்டருக்குள்ளே ஒரு மாய்சரு அல்லது அரை இஞ்சிக்குள்ளே ஹீல்டு வரும், அவ்வளோதான்.